வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் கிரிக்கெட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஸ்விங் அ பால். ஸோ பாலை எப்படி வந்து ஸ்விங் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்விங் அப்படின்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட முக்கியமான பார்ட் வந்து ஷைன். ஸோ ஒரு பால் ஸ்விங் ஆகணும்னா ஷைன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பாலுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து ஸ்மூத்தராக இருக்கும், அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷைன் பண்ணுறது வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தர் சைடில் ஷைன் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த சீல் இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து நீங்கள் ஷைன் பண்ணிங்கன்னா பால் வந்து ஸ்மூத்தராக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த பாலோட பிராண்டோட இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து எப்பயும் ஸ்விங் ஷைன் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்போசிட் சைடில் ஷைன் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாலை ஷைன் பண்ணணும். அடுத்து பாலை எப்படி இன்ஸ்விங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலை இந்த மாதிரி டூ ஃபிங்கர்ஸில் லூஸாக பிடிச்சிக்கிறது, ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் இந்த இடத்துல கேப் விட்டு பிடிக்கணும். அப்போ தான் உங்களால் பாலை சாஃப்டாக ரிலீஸ் பண்ண முடியும். டைட்டாக பிடிக்கும் போது உங்களால் ஸ்விங் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு கிரிப் இருந்துச்சுன்னா பாலை ஈஸியாக ஸ்விங் பண்ண முடியும் நம்மளால். ஃபர்ஸ்ட் பாலை இந்த கிரிப்பில் பிடிச்சிக்கிட்டு தூக்கி போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்விங்கர் போடுறதுக்கு ஷைனை லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். அப்புறம் நார்மலாக கிரிப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிங்கன்னா ஏரில் அப்படியே மூவ் ஆகும் பால். இப்போ இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பால் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்ஸ்விங்கர் நம்ம பார்த்தோம்ல வீடியோவில், எப்படின்னா லெஃப்ட் ஷைன் வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு பாலை வந்து நல்லா லூஸாக கிரிப் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஷைன் இருக்கிறதுனால ஏர் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஃப்ளோ ஆகும். அதனால பால் என்ன ஆகும்னா டுவர்ட்ஸ் ஃபைன் லெக் மூவ் ஆகும். பிகாஸ் ஷைன் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து போகிறதுனால பால் வந்து டுவர்ட்ஸ் ஃபைன் லெக் மூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ கிளிப்பில் அந்த பவுலர் அப்படி தான் போட்டிருந்தார். இப்படிதான் இன்ஸ்விங்கர் போடணும். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு இன்ஸ்விங்கர் எப்படி போடணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அவுட் ஸ்விங்கர் போடுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் கைண்ட்லி